Hi friends, in this video, we have a DORAEMON special episode. We have a channel, subscribe to our channel. Subscribe to our channel. Now, let's go to the first episode. We have a new video. We have a new video. We have a new album photo. We have a new video. We have a new video. We have a new video. Last time, we hiking. We have a new photo. We have a new video. அப்போ வந்து ஒரு போட்டோல வந்து நம்ம நோமிடா வந்து ஒரு பைனாகுலர் வந்து கையில வச்சிட்டு இருப்பான். இதோனே உங்க அம்மா பார்த்துட்டு ஏய் இந்த பைனாகுலர் நீ வீட்டுக்கு எடுத்து வந்தியா இல்லையா அப்படினு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம நோமிடா அப்படியே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படினு சொல்றவன சொல்லுவான். உடனே உங்க அப்பா வந்து ஏய் நிஜமா நீ அதை எடுத்து வரலையாடா அப்படினு உங்க அப்பா கேட்பாங்க. நம்ம நோமிடா அப்படியே ஏய் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையே அப்படினு சொல்லிட்டு நம்ம நோமிடா யோசிச்சிட்டு இருப்பான். அப்பதான் வந்து உங்க அப்பா சொல்வாங்க அது ரொம்ப காஸ்ட்லி அது வந்து ஜெர்மனில உருவாக்குனாங்க நான் உனக்காக வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம நோபிடம் அப்படியே சோகமாக போய் உட்காந்துருவான். டோரிமோன் அங்கே திட்டிகிட்டு இருப்பான். உடனே நம்ம நோபிடம் கடை போயிடுவான். அடே என்னடா ஆளாளுக்கு என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க. அடுத்து நம்ம டோரிமோன் உடனே வா பேமு காப்பிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம மலையில் போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்ம நோபிடம் டே நம்ம அது போன வருஷம் போனோம்டா இன்னும் அந்த பயனக்குள்ள அங்கேயாவாக இருக்கும் யாராவது எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிடம் சொல்லுவோம். நம்ம டோரிமோன் உடனே ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் இரே இதுக்கு எனக்கு ஒரு டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு டிவைஸ் எடுப்பான். அந்த டிவைஸ் ஒரு பேர் தான் இந்த ஃபோட்டோ என்ட்ரிங் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்கிற மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ராங்கிள் மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி எடுத்து வைப்பான். அம்மா இப்போ நம்ம இந்த ஃபோட்டோலாம் வச்சு இந்த இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம நோபிடா கேட்பான். ஒன்றும் பண்ண வேணாம் இந்த ஃபோட்டோவை எடுத்து நம்ம எந்த ஃபோட்டோக்குள்ளே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோவை எடுத்து அது வந்து இந்த மிஷினில் போட்டு இந்த போட்டு இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தினா வந்து நம்ம இந்த ஃபோட்டோ அப்படியே இந்த ப்ரொஜெக்டராக வந்து இங்கே அடிக்கும். ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா நம்ம வந்து இது எந்த சைடு வேணால் திருப்பிக்கலாம். இப்போ வந்து வேறு அப்படியே இந்த சைடில் சைடு பார்க்கணுன்னா அப்படியே அந்த சைடு சைடு திருப்பினா அப்படியே அந்த இடம்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோரிமோன் சொல்லிட்டு இருப்போம். நம்ம நோபிடம் வந்து ஆமாம் இதை வச்சு நம்ம எப்படி பைனாகுலர் கண்டுபிடிக்க போகிறோம்னு கேட்பான். இரு இதுதான் ஸ்பெஷாலிட்டி இதுக்குள்ளே நம்ம போய் குழுவலாம் அந்த ஃபோட்டோக்குள்ளேயே போயிடலாம் இது மூலயமான்னு சொல்லிட்டு நம்ம டோரிமோன் வந்து அந்த ஃபோட்டோக்குள்ளே போயிடுவான். அப்புறம் அந்த ஃபோட்டோக்குள்ளே போய் பார்த்தா அப்போ தான் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ இவங்க ஒரு ஃபோட்டோக்குள்ளே போனானுங்களா அந்த ஃபோட்டோ வந்து அப்போ தான் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. நம்ம நோபிடம் டோரிமோனும் நீ இந்த பைனாகுலர் நீ தான் கையில் வச்சிட்ருக்க அப்போ அது எங்கே தொலைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஒரு ட்ராகன் ஃப்ளை வரும். ட்ராகன் ஃப்ளைலாம் நம்ம தமிழில் வந்து தட்டான்னு நினைக்கிறேன். அதை பார்த்த உடனே நம்ம நோபிடம் வந்து நான் அதை பிடிக்க போகிறேன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு ரெண்டு பேர் பார்த்துட்டு இங்கே தான் ஓட மாரி கீழே போட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு பின்னாடி போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படி போகலான்னு நினைக்கவே டப்புன்னு வந்து அந்த நோபிடம் வந்து நின்றுவான். ஏன் அப்படின்னு கேட்டால் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஒரு 10 செகண்டுக்கு தான் வருமா. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து உள்ளே போட்டுனா அந்த ஃபோட்டோவில் நடந்தது வந்து ஒரு 10 செகண்டுக்கு தான் வருமா அதுக்கு மேலே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோர்மெண்ட் சொல்லுவான். அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். வா நம்ம வேறு ஏதாவது ஃபோட்டோ இருக்கான்னு போய் பார்த்து பார்க்கும்போது நம்ம நோபிடம் வந்து அது பிடிக்க போகும்போது அவங்க அப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருப்பானுங்க. அடுத்து இன்னொன்று ஒரு ஃபோட்டோ உள்ளே போட்டு சரி வா இப்போ திருப்பி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்க வந்து உள்ளே குதிப்பானுங்க. அந்த ஃபோட்டோவில் தான் வந்து நம்ம நோட அப்படியே பிடிக்க போகிறேன் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவோம். டப்புன்னு அவங்க அப்பா வந்து கத்திடுவாங்க அதனால் வந்து அதை பிடிக்க முடியாது. அதாவது அவங்க அப்பா வந்து ஏன் கத்துவாங்கன்னா அங்கே வந்து ஒரு பீ வந்துடும் அதாவது தேனி வந்துடும் அதனால் அவங்க அப்பா வந்து கத்திடுவாங்க. உடனே நம்ம நோபிடம் வந்து கடுப்பா ஏன்ப்பா நீங்கள் அதை பறக்க விட்டீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிடம் வந்து செம கடுப்பாக ஆயிடுவான். அடுத்து இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து நீ இன்னும் அந்த பயனாகுலரை பிடிச்சிட்டு தான் இருக்குது அதை வந்து கீழே போடல அப்படின்னு சொல்லி இவனுக்கு பார்த்துட்டு இருப்பானுங்க. டப்புன்னு வந்து அந்த பீ வந்து இங்கே வந்துடும் இவனுக்கு அப்படியே வந்து டோர்மனை கடிச்சிடும் அச்சா அச்சா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தெரிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. திருப்பியும் அந்த பீ வந்து கடிக்க வரும் அதனால் வந்து இந்த இமேஜ் விட்டு வந்து வெளியே போயிடுவாங்க. அடுத்து ஒரு ரெண்டு இமேஜ் எடுத்து வச்சு இந்த இமேஜில் வந்து வந்துட்டு பைனாகுலர் இருக்குது இதில் வந்துட்டு இல்லை அப்படின்னா இது நடுவில் எங்கேயாவது தொலைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம நோபிட வந்து அந்த மலை மேலே நின்றுட்டு இருப்பானா இந்த ஃபோட்டோக்குள்ளேயே நம்ம போய் பார்ப்போம் இங்கே எதனா தொலைச்சிருப்போம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அதில் போய் பார்ப்பானுங்க. அப்போ தான் வந்து அவங்க அப்பா வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் இப்போ வந்து பைனாகுலர் என் கையிலே இல்லை இப்போ எங்கே போயிருவோம்னு சொல்லிட்டு இவனை யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் டப்புனு டோரிமான் அந்த பைனாகுலர் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோரிமான்ட்டே வாங்குவான். அப்போ இவனுக்கு ரெண்டு பேர் பார்ப்பானுங்க. ஏய் அப்போனா ஓம் பேக்கில் தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ அது நம்ம நோபிடா கேட்பான். ஏய் டோரிமான் அப்போனா நீ தொலைச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிடா கேட்பான். டோரிமான் வந்து கடுப்பாயிடுவான். ஏய் ஏன் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோரிமான் கடுப்பாயிடுவான். அடுத்து வந்து அவங்க அம்மா வந்துட்டே கீழே இறங்கி வாங்கடா நம்ம லேக்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் லேக் அவரும் நம்ம அங்கே விட்டுருப்போமோ சரி வா அந்த ஃபோட்டோ போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த இமேஜை விட்டு வெளியே போயிட்டு அந்த லேக் ஃபோட்டோ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டுருக்க மாதிரி தான் அங்கே வந்து ஒரு கண்ணு தெரியும். அதை பார்த்தோம் டோரிமான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். டப்புனு அந்த கண்ணு போயிடும். அப்புறம் நம்ம நோபிட வந்து கேட்போம் ஆமாம் என்ன ஆச்சுன்னு டோரிமானும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வா விட்டுலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் திருப்பி அந்த இமேஜ் விட்டு வெளியே வந்துருவானுங்க. அப்போ தான் வந்து நம்ம சுஷிகா வந்துட்டு இருப்பான். நான் நோபிடா இருக்கானா அவனுக்கு பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சுஷிகா வருவா. நம்ம நோபிடோட அம்மாவும் ஆமாம் என் தெரிஞ்ச ரூமில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி நான் அவனை மேலே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மா ஓகே நீ மேலே போய் பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க.
கரெக்டாக சுஜிகா வந்து மேலே வந்து அந்த டோரை திறப்போ அப்போன்னு பார்த்து தான் அவனுங்களும் வந்து அந்த இமேஜ் விட்டு வெளியே வருவாங்க. இதை பார்த்தோன்னு வந்து சுஜிகா வந்து ஆச்சரியப்பட்டுருவா, எப்பட்றா நீங்கள் இதுலேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் இங்கே பயனாச்சுன்னு நம்ம டோரிமான் நம்மிடம் எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பானுங்க. சொன்ன அப்புறம் வந்து சுஜிகா வந்து நீங்கள் இமேஜுக்குள்ளே போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம டோரிமான் வந்து அந்த லேக்கு இமேஜை கண்டுபிடிச்சிருவான், கண்டுபிடிச்சி இந்த ஃபோட்டோ தான் இப்போ வாங்க இந்த ஃபோட்டோக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ உள்ளே போட்டு எல்லோரும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம டோரிமான் நோக்கிட்டாவும் அப்போ தான் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பானுங்க. இதில் வந்து ரெண்டு பேர் கையிலையும் பயணக்குள்ள இருக்காது. அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தா வந்து அவங்க பேகு கிட்ட வச்சுருப்பானுங்க. அப்போ வந்து அந்த பைனாகுலர் வந்து அங்கே தான் இருக்குது, ஒரு நம்ம இங்கேயே வச்சுட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கோம்போது அங்கே வந்து ஒரு குரங்கு வரும். அந்த குரங்கு அப்படியே அந்த பைனாகுலர் பார்த்துட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும். இவனுக்கு வந்து அப்போ தான் புரியும் அந்த குரங்கு தான் அந்த பைனாகுலர் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நோபிட்டா டோரிமான் வந்து டேய் போய் அதை பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டோரிமான் வந்து மோட்டர் டப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூணு டிவைஸ் எடுத்துகிட்டு போட்டு வந்து வாங்க எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ட்ருன்னு வேகமாக இந்த போட்டில் போகிற மாதிரி வேகமாக போயிட்டுருப்பாங்க. இதை பார்த்தோன்னே குரங்கு வந்து அப்படியே இந்த சைடு ஓட ஆரம்பிச்சிடும். ஓடனோட வந்து நம்ம டோரிமான் வந்து டப்புன்னு ஒரு பெரிய கயிறு எடுத்து நான் அவனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த கயிறை வச்சு அந்த பைனாகுலரை பிடிச்சி இழுத்துருவான். அந்த குரங்கு கடுப்பாயிட்டு அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து திரும்பி அந்த காட்டுக்குள்ளே போயிடும். இவங்க ரெண்டு பேரும் அப்போ அடா எப்படி அந்த பைனாகுலர் கிடச்சிச்சின்னு அப்படியே சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் இவங்க வந்து இந்த மங்கி தான் விளையாடுறது வச்சுட்டுருக்கு. அப்புறம் அந்த ஃபோட்டோவில் தெரிஞ்ச கண்ணெல்லாம் கூட இந்த மங்கி இதுதான் போல், இதை பார்த்து தான் நீ வந்து அப்போ சொல்லிட்டு இருந்த போலன்னு சொல்லிட்டு இந்த முடவு விட்டா டோரிமான் பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்புறம் வந்து சுஷிகா கேட்பா வந்து நம்ம இந்த போட்டில் போய் விளாட்லாமா, அந்த தண்ணியிலே ஜாலியாக விளாட்லாமான்னு கேட்பா. ஆ விளாட்லாமே ஜாலியாக விளாட்லான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வேகமாக ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து சாயங்காலம் வேணும் வா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது நம்ம டோரிமான் வந்து கேட்பான், அம்மா அந்த பைனாகுலர் எங்கே நீ தானே வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்பான். நம்ம நோபிட்டாவும் இல்லையே ஏன்ட்டு இல்லையே நீ தானே அதை எடுத்து நீ தான் வச்சுருக்கேன் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம டோரிமானும் ஏன்ட்டு இல்லைடா அந்த லேக்கிலே விட்டு வந்துட்டேன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லுவான். நம்ம நோபிட்டாவும் ஓகே நம்ம அங்கேயே விட்டு வந்துருப்போம் போலன்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே போய் பார்க்குறேன்னு பார்த்தா அந்த அந்த ஒரு பாறை இருக்கும் அது மேலே தான் வச்சுருப்பான். அதை எடுக்கலாம் போகிறப்ப தெரியாமல் இன்னொரு ஒரு பாறை தடுக்கி அந்த பைனாகுலர் போய் அப்படியே தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதில் பார்த்தீங்கன்னா அந்த பைனாகுலர் போய் அந்த திருப்பி அந்த லேக்குள்ளேயே போய் விழுந்துடும். அடுத்து நம்ம டோர்மான் வர டே அந்த காஸ்ட்லியான பைனாகுலரையே உள்ளே போட்டால் போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோர்மான் சொல்லுவான். நம்ம நோக்கிட்டாவும் அச்சோச்சோ போச்சு எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோக்கிட்டாவும் அழுவ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ மாற்றுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நான் வந்து ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். அது வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க குரூப் தான். அந்த குரூப்பில் வந்து இப்போ வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த டைமில் போட போகிறேன் அடுத்த வீடியோட தம்ப்நெயில் அந்த மாதிரி அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அதில் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா அதில் டோரிமான் டிஎன்எஸ் எபிசோடெலாம் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்குறோம். அப்படியே வெப்சைட்டை பார்க்கலாம் வந்து லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். டோரிமான் டிஎன்எஸ் இல்லை அல்ட்ரா பி இந்த மாதிரி நிறையா கார்டனோட எபிசோட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் என்னோடய வெப்சைட்டில் என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை தான், 100 MB மேலே இருக்கிற ஃபைலை வந்து என்னால் வந்து அதில் அப்லோட் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இந்த டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். 100 MB மேலே இருக்கிற ஃபைல்லாம் நான் வந்து இந்த டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவோம். இந்த சேனலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.